முகை ஒரு அற்புதமான டைட்டில், தமிழ் பெயர். இந்த இயக்குனர் அஜித்குமார் அவர்களை நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நீண்ட நெடுங்காலமாக நான் வேண்டி கேட்பதெல்லாம், தமிழ் படம் எடுக்கிறேன் அன்பு சகோதரர்களே, தமிழ் பெருமக்களே, நம்முடைய தமிழில் டைட்டில் இல்லைன்னா வேறு ஆங்கிலமோ ஏதோ ஒரு டைட்டில் தேடலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான டைட்டில்கள், தலைப்புகள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது. கிராமத்தில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கிறது, அதை தேடி கண்டுபிடிங்கள். இந்த தம்பி சொன்னார், மொட்டுக்கும் மலருக்கும் இடையிலே இருப்பது முகை. மலர்கள் பூ, அதுக்கு முன் பருவம் முகையா எனக்கே தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இப்போ பல பேரை தெரிய வைத்து விட்டார். முன்னால் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கூட நிறைய இங்கிலீஷ் டைட்டிலில் வச்சாங்க, அது ஒரு மேனியா மாதிரியே வந்தது. ஆங்கில டைட்டில் இருக்கிறதால ஒரு 50 பேர் கூட உள்ளே வரல தியேட்டரில். அந்த காலத்தில் கலைஞர் என்ன பண்ணார், டைட்டில் தமிழில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணனு யோசித்து, சிறு முதலீட்டு படங்களுக்கெல்லாம் மானியம் 3 லட்சம் ரூபா முதல்ல அறிவித்தார். அறிவித்தது சும்மா படம் எடுக்கிறவெல்லாம் கொடுக்குறேன்ல, தமிழில் பெயர் வைத்தால் மானியம் தரப்படும், அந்த படத்தில் தமிழ் கலாச்சாரம் இருக்க வேண்டும், விரசம் இருக்கக்கூடாது, அந்த கற்பழிப்பு, அது வெட்டு குத்து ரத்த களறி இருக்கக்கூடாது, ஒரு விதியை வகுத்து அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே அப்படியே தமிழ் டைட்டில் லைனாக வந்தது, ஆங்கிலமே இல்லை. அதுக்கு பின்னால் இப்போ நிறைய, இந்த 2 வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில டைட்டில் வைக்கிறாங்க. நான் அதை குறையாக சொல்ல உங்கள் இஷ்டம், ஆனால் தமிழ் இருக்கும்போது தமிழில் வையுங்கள், கிடைக்காத போது இந்த படத்துக்கு இதுதான் சரியாக இருக்கும், அந்த டைட்டில் தான் ஆங்கிலம் சரியாக இருக்குன்னா வைக்கலாம், ஏதோ ஒன்று. ஆகவே இந்த இயக்குனர் தேடி பிடித்த மலரின் முன்பருவத்தை நகைமுகத்தோடு நல்ல மனதோடு முகை என்று வைத்த அந்த தமிழ் திருமகனை வாழ்த்துகிறேன். இந்த படத்தை தயாரித்தவரை வாழ்த்துகிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரே வீட்டுக்குள்ள இருவர், ஒரு ஆங்கில படத்துக்கு, ஏன்னா இன்றைக்கி தமிழ் படமே ஆங்கில படத்தை மிஞ்சிடுச்சு. புதுசாக வர்ற டைரக்டர்ஸ் எல்லாம் அற்புதமாக பண்ணுறாங்க, ஆனால் செலவு கோடி கோடியாக பண்ணுறாங்க, அது வேறு. ஆனால் படம் நல்லா பண்ணுறான், படம் நல்லா இருக்கு. சின்ன முதலீட்டில் கூட சிறப்பாக படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி எடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. இந்த டைரக்டர் ஸ்ரீ தர்மா ப்ரொடக்ஷன்ஸ், அஜய்குமார் அவர்கள். ஜே, வெற்றி அமையட்டும்.